ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா, வெல்கம் பேக் டு சேனல். வெங்கட் பிரபுஸோட டைரக்ஷனில் நம்ம தளபதிஜியோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கின்ற தி குட். இந்த படம் இப்போ ஃபைனலாக நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. 3 மணி நேரம் கிட்ட இந்த படம் இருக்கும். ஸோ படம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சில நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அதை தாண்டி தளபதிஜியோட ஆக்டிங் இந்த படம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த படம் நல்லா ஓடிச்சு தியேட்டரில் இன்னுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத ரிப்போர்ட் இன்னும் வரல. பட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா தியேட்டருமே இந்த படத்தை வந்து 4th week எடுத்துட்டாங்க. எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் ஓஎஸ்டியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓஎஸ்டி இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எல்லா பீஜியமே இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பீஜியம் பிடிக்குன்றதை மறக்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட எக்ஸ்டன் கட் எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்டன் கட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் இப்போ நம்ம வெங்கட் பிரபுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டன் கட்டுக்கான விஎஃப்எக்ஸ்லாம் எதுவுமே முடிக்கல. ஸோ இன்னுமே பெண்டிங்ல இருக்கிறதுனால அதெல்லாம் அங்கே முடிச்சுட்டு தான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நாங்கள் வந்து எக்ஸ்டன் கட்டா இல்லை டீடெயில் சீன்ஸாக யூடியூப்ல ரிலீஸ் பண்ணலாமா ஸோ அப்படின்றத நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு வேணா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெங்கட் பிரபு ஷேர் பண்ணியிருக்காரு. கேஸ் இந்த படத்தோட எக்ஸ்டன் கட்டா வரல அப்படின்னா டீடெயில் சீன்ஸாகவும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்டன் கட்டில் இந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ அதில் விஎஃப்எக்ஸ்லாம் ஒன்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுவுமே தரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த க்ளோன் சீக்வன்ஸில் இன்னுமே சில சீன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் கொஞ்சம் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இல்லை. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எக்ஸ்டன் கட் காண்டி யாரெல்லாம் ரொம்ப கிராவிட் பண்ணுறீங்க அப்படின்றதும் மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ கண்டிப்பாக விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 months கிட்ட டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோ நாள் கழிச்சு தான் நம்ம இந்த படத்தோட எக்ஸ்டன் கட் பார்க்குற மாதிரியும் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் டீடெயில் சீன்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. டீடெயில் சீன்ஸில் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் படத்தில் கேட்குற வாய்ஸ்க்கும் நீங்கள் நார்மலாக இது வந்து எப்படின்னா ஷூட்டில் எடுக்கிற வாய்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குன்னு ஓவர் வாய்ஸ் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது இப்படி பார்க்கறதுக்கு நம்ம எக்ஸ்டன் கட்டே பார்த்துட்டு போயிடும். ஸோ ஃபியூச்சரில் இந்த படத்தோட கட் எக்ஸ்டன் கட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். சவுலன் பா, இந்த மாதிரி தமிழ் டப்பிங் மூவி அப்டேட்ஸ் நிறைய மூவிஸ்ல நீங்கள் தெரிஞ்சோம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல நிறைய மூவி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நிறைய மூவிஸ் உங்களுக்கு